அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய பாடம் வந்து ஒளியின் எதிரொலிப்பு. எதிரொலிப்பு அப்படிங்கிற என்னது, நம்ம ஒரு அலைகள் வந்து எந்த இடத்துல உற்பத்தி ஆச்சோ அது அப்படியே பரவி போய் ஏதாவது ஒரு தடைப்பொருளப்பட்டு திரும்பி வர்றது தான் என்னென்ன எதிரொலிப்பு அப்படிங்கிறது. உருவான ஒளி அலைகள் முன்னேறி சென்று ஒரு தடைப்பொருளப்பட்டு திரும்பி வர்றது, அதை வந்து எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ தடைப்பொருளாக ஒரு சுவர்னு வச்சுக்கலாம். சுவர் வந்து ஒரு தடைப்பொருள். ஒளி முதல்ல எதில் பரவும், காற்றில் பரவும். அது போய் எதில் போய் படுது, சுவரில் போய் படுது. அப்போ காற்று ஒரு ஊடகம், சுவர் வந்து ஒரு ஊடகம். அப்போ எதிரொலிக்கப்படணும் அப்படின்னா ரெண்டு ஊடகங்கள் வந்து வேணும். நடுவில் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த ஒளி அப்படியே ஆகிட்டே இருக்கும், பரவி போயிட்டே இருக்கும். அதனால் எதிரொலித்தல்னா கண்டிப்பாக நமக்கு எத்தனை ஊடகம்னா ரெண்டு ஊடகம் வேணும். இப்போ இது இந்த இடத்துல போகிறோம், காற்று இருக்குன்னு வச்சுக்கிற போகிறோம். இந்த காற்றுலேருந்து ஒளி போய் இப்படி போகுது, போய் எதில் போய் படுது, ஒரு ஊடகம். ஒரு சுவர்னு சொன்னோம்ல, அந்த சுவரை வந்து ஊடகம் ரெண்டுன்னு வச்சுருக்கோம், காற்று வந்து ஊடகம் ஒன்றுன்னு வச்சுருக்கோம். போய் இதில் பட்டு திரும்பி வருது. இதை என்ன சொல்கிறோம்னா எதிரொலித்தல்னு சொல்கிறோம். ஒளியானது ஒரு ஊடகத்திலேருந்து, எந்த ஊடகம், காற்று ஊடகத்திலேருந்து, இது ஃபுல்லானது காற்று. சுவரத்தார மீத இருக்க அப்புறம் என்ன சொல்லணும், காற்று. ஒரு ஊடகத்திலேருந்து மற்றொரு ஊடகத்தில், மற்றொரு ஊடகம் எது, சுவர், மற்றொரு ஊடகத்துக்கு பரவும் போது இரண்டாவது ஊடகத்தில், எது இரண்டாவது ஊடகம், அந்த சுவர் இரண்டாவது ஊடகத்தில் எதிரொலிக்கப்பட்டு திருப்பி எதுக்குள்ளே வருது, முதலாம் ஊடகத்துக்குள்ளே வருது. இது ஃபுல்லாக காற்று, இது சுவர், இது முதல் ஊடகம், இது ரெண்டாவது ஊடகம். முதல் ஊடகத்திலேருந்து போன ஒளி இரண்டாவது ஊடகத்தில் பட்டு எதிரொலிக்கப்பட்டு திருப்பி எதுக்குள்ளே வருது, முதல் ஊடகத்துக்குள்ளேயே வருது. அப்போ முதலாவது ஊடகத்திலேருந்து சென்ற ஒளியானது இரண்டாவது ஊடகத்தில் பட்டு எதிரொலித்து மீண்டும் எங்கே வரும், முதல் ஊடகத்துக்குள்ளேயே வரும். இதைத்தானே சொல்கிறோம் ஒளி எதிரொலிப்புன்னு சொல்கிறோம். ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பரவும் போது இரண்டாவது ஊடகத்தால் எதிரொலிக்கப்பட்டு முதலாம் ஊடகத்திற்கு திருப்பி அனுப்பப்படுதல் ஒளி எதிரொலிப்பு ஆகும். இப்போ எது இரண்டாம் ஊடகத்தை நோக்கி போகுதோ அதை படுகதின்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் படுகதிர். முதல் ஊடகத்திலிருந்து இரண்டாம் ஊடகத்தை நோக்கி போகுது, இரண்டாம் ஊடகத்தில் பட்டு திரும்பி வரும் கதிர் எதிரொலித்த கதிர் அனுப்பணும். இப்போ இதான் இரண்டாம் ஊடகம், இதில் வந்து பட்டு திரும்பி வர வந்து எதிரொலித்த கதிர்னு சொல்லணும். அப்போ இது என்னது படுகதிர், இது என்னது எதிரொலித்த கதிர். எதிரொலிப்பு விதிகள், இந்த எதிரொலிக்கு விதிகள் பார்க்க போகிறோம். என்னென்னா படுகதிர் இது எதிரொலிக்கும் தளத்தில் வரையப்பட்ட செங்குத்து கோடு, இந்த இருக்குல்ல எதாவது எதிரொலிக்கும் பரப்பு வரையப்பட்ட செங்குத்து கோடு. ஒளி எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்துல, இந்த புள்ளியில் விழுது அப்படின்னா இந்த புள்ளியில் இந்த தளத்துக்கும் செங்குத்தாக கோடு வரையணும். அதுதான் அது செங்குத்து கோடு, ஆங்கிலத்தில் நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ படுகதிர், எதிரொலிக்கும் தளத்தில் வரையப்பட்ட செங்குத்து கோடு, எதிரொலிப்பு கதிர், இந்த மூணு பிறகுனும் ஒரே தளத்தில் அமையும். இது மூணும் ஒரு இது, இந்த நோட்டு வந்து என்னது ஒரு தளம், இது மூணுமே பிறகுனும் ஒரு தளத்தில் இருக்கும். எதாவது படுகதிர், இங்கே வரையப்பட்ட செங்குத்து கோடு, எதிரொலிப்பு கதிர், மூன்றும் வந்து ஒரே தளத்தில் அமையும். சரி, படுகோணம் எப்படி கண்டுபிடிக்கிறது, விலகு கோணம் எப்படி கண்டுபிடிக்கிறது, எதிரொலிப்பு கோணம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். படுகதிர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த செங்குத்து கோடு வரைஞ்சோம்லையே அந்த செங்குத்து கோடுக்கும் படுகதிருக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து படுகோணம். அதே மாதிரி இந்த செங்குத்து கோடுக்கும் எதிரொலிக்கப்பட்ட கதிருக்கு இடைப்பட்ட கோணம் வந்து எதிரொலிப்பு கோணம். இந்த இடத்துல இது செங்குத்து கோடு, இது எதிரொலித்த கதிர், ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் என்னது, எதிரொலிப்பு கோணம். இது என்னது செங்குத்து கோடு, இது படுகதிர். அப்போ படுகதிருக்கும் செங்குத்து கோடுக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து படுகோணம், செங்குத்து கோடுக்கும் எதிரொலிப்பு கதிருக்கு இடைப்பட்ட கோணம் வந்து எதிரொலிப்பு கோணம். இதை என்ன சொல்கிறோம், இது ஐன்னு சொல்கிறோம், இது வந்து ஆறுன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு கோணமும் ஐயும் ஆறு எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும். படுகோணம் ஐ ஈக்குவல் டு எதிரொலிப்பு கோணம் ஆர். படுகோணத்தோடைய மதிப்பும் எதிரொலிப்பு கோணத்தோடைய மதிப்பும் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும். ஐன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஆர்னா ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்சிடென்ஸ் ரெஃப்ளக்ஷன், படுகோணம் எதிரொலிப்பு கோணம் ரெண்டு எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்கோம், இந்த எதிரொலிப்பு தளத்தில் செங்குத்து கோடு வரைஞ்சிருக்கோம், செங்குத்து கோட்டுடன் படுகதிர் உருவாக்கும் கோணம் படுகோணம் எனப்படும். இல்லை எப்படி சொல்லலாம், செங்குத்து கோட்டுக்கும் படுகதிருக்கும் இடைப்பட்ட கோணம் படுகோணம் எனப்படும் சொல்லலாம். எந்த இடத்துல குறிக்கிறோம், ஐ. அதே மாதிரி செங்குத்து கோட்டுடன் எதிரொலிப்பு கதிர் உருவாக்கும் கோணம் அப்படி சொல்லலாம், என்ன சொல்லலாம், செங்குத்து கோட்டுக்கும் எதிரொலித்த கதிருக்கு இடைப்பட்ட கோணம் வந்து எதிரொலிப்பு கோணம் எனப்படும். இது என்ன சொல்கிறோம், ஆர். இதுதான் வந்து ஒளியின் எதிரொலிப்பு விதிகள். ஒரு முக்கியமான கேள்வி, ரெண்டு சொல்லணும், படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்குங்கிற சொல்லணும், படுகதிர் எதிரொலிப்பு எதிரொலிக்கும் தளத்தில் வரையப்படும் செங்குத்து கோடு, எதிரொலிப்பு கதிர், மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். இது ரெண்டு விதிகள் சொல்லணும். அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்னா, படுகதிர் என்றால் என்ன, எதிரொலிப்பு கதிர் என்றால் என்னங்கிற சொல்லியிருக்கோம். அடுத்து அடர்வு மிகு ஊடகத்தின் விளிம்பில் ஒளி அலைகளின் எதிரொலிப்பு. இப்போ வந்து ஒரு ஊடகத்தில் ஒரு இடத்துக்கு போகுது, ஒளி போகுதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த ரெண்டாவது ஊடகம் இருக்குல்ல, அந்த ரெண்டாவது ஊடகம் வந்து எப்படி இருக்குதா, அப்போ அதை வச்சுக்கிற போகிறோம்னா அடர்வு மிகு ஊடகமாக வச்சுக்கிற போகிறோம். இப்போ காற்று ஊடகம் ஒரு சுவரில் போய் படுதுன்னா, காற்று ஊடகத்தை காலம் சுவர் வந்து என்னது, அடர்வு மிகுந்த ஊடகம். அப்போ
ஒளி வந்து எங்கப்பட்ட எதிரொலிக்கு அடர் மிகுந்த ஊடகத்தில் பட்டு எதிரொலிச்சா என்ன ஆகும்னு சொல்லி பார்க்க போகிறோம். நெட்டலைகள் ஊடகத்தில் பரவும்போது இறுக்கங்களாகவும் தளர்ச்சிகளாகவும் பரவும். நம்ம ஏற்கனவே படிச்சிருவோம், குறுக்கலைகளாக குறுக்கலைகள் வேறு, நெட்டலைகள் வேறு. குறுக்கலைகளாக இருந்தால் அகடு முகடுன்னு சொல்லி இப்போ சொல்லுவாங்க, அப்படி பரவும். நெட்டலைகளாக இருந்தால் இறுக்கமாகவும் தளர்ச்சியாகவும் பரவும். இறுக்கம்னா அலைகள் நெருக்கமாக இருக்கிற, தளர்ச்சி வந்து அலைகள் வந்து தள்ளி தள்ளியாக இருக்கும். இறுக்கங்களாகவும் தளர்ச்சிகளாகவும் பரவும்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இந்த இறுக்கங்கள் என்ன செய்யுது, அப்படியே பரவி போகுது, இடமிருந்து வளமாக செல்கிறது, போய் எதில் போய் மோது, சுவரில் போய் மோதுது. இதற்குள்ளே அந்த பச்சை கலருக்கு அப்புறம் என்ன சொல்லி இறுக்கம்னு சொல்லி சொல்லியிருக்கோம், அந்த சிவப்பு கலர் அப்புறம் தளர்ச்சின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அப்போ அந்த இறுக்கம் போய் சுவரில் போய் என்ன செய்யுது, மோதுது. மோதும்போது எதாவது ஏற்படுத்தும், ஒரு விசையை வந்து ஏற்படுத்தும். அப்போது சுவர் மீது எஃப் என்ற விசையை செயல்படுத்தும். இதற்குள்ளே அந்த இறுக்கம் வந்து சுவர் மேலே ஒரு விசையை வந்து ஏற்படுத்துது. நியூட்டனுடைய மூன்றாம் விதி என்னது, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை ஒன்று உண்டு. அதான் என்னது நியூட்டனுடைய மூன்றாம் விதி. அப்போ இந்த இறுக்கம் போய் இந்த அடர்வு மிகுந்த ஊடகமான சுவரில் போய் எஃப் என்ற விசையை ஏற்படுத்தும் போது அதற்கு சமமான மற்றொரு விசையை ஏற்படுத்தும், எதிர் திசையில் ஏற்படுத்தும். அந்த விசை என்னது ஆர். இறுக்கம் ஏற்படுத்தின விசை என்னது எஃப், சுவர் ஏற்படுத்தின அதற்கு சமமான விசை என்னது ஆர். இது எப்படி இருக்கும், ரெண்டு எதிர் திசையில் இருக்குங்களோ நம்ம இருக்கோம் மைனஸ் போட்டிருக்கோம். இப்போ ஆர் ஈக்குவல் டு மைனஸ் எஃப், அதாவது சுவர் ஏற்படுத்திய விசையானது இறுக்கம் ஏற்படுத்திய விசைக்கு சமமாகவும் அதற்கு எதிராகவும் இருக்கும் அப்படின்றக்கா நம்ம இருக்கோம் மைனஸ் போட்டிருக்கோம். இறுக்கங்கள் சுவரில் மோதி இறுக்கங்களாகவே எதிரொலிக்கப்படும். இந்த இறுக்கம் இருக்குல்லையா, அந்த இறுக்கம் இந்த சுவரில் போய் மோதி திருப்பினாது இறுக்கமாகவே எதிரொலிக்கப்படுது. ஆனால் திசை என்ன செய்யும், மாறும். அதுக்காக தான் நம்ம இருக்கோம் பாருங்கள், இதில் வந்து மேல் நோக்கி இருக்கும், இங்கே என்ன பண்ணியிருக்கும் பாருங்கள், கீழ் நோக்கி போட்டிருக்கும். இதான் என்னது திசை மாறுபாடுன்னு சொல்கிறது. அப்போ ஒரு அலை வந்து பரவும்போது என்னுடைய இறுக்கம் அடர் மிகுந்த ஊடத்தில் பட்டு எதிரொலிக்குது. இந்த படும்போது விசை ஏற்படுத்துது. அப்போ சுவர் என்ன செய்யுது, அது அதற்கு சமமான மற்றொரு விசையை ஏற்படுத்துது. அப்போ இறுக்கம் இறுக்கமாக எதிரொலிக்கப்படுகிறது. எது மட்டும் மாறினா திசை மட்டும் மாறும். அப்போ இது வந்து படுகதிர், இது வந்து எதிரொலித்த கதிர். இந்த பச்சை நிறத்தில் குறிச்சிருக்கலாம் என்ன சொல்கிறோம், இறுக்கமாகவும் சிவப்பு நிறங்களை குறிச்சிருக்கலாம் சொல்லியிருக்கோம், தளர்ச்சியாகவும் சொல்லியிருக்கிறோம். எப்படி போய் மோதிருக்கு, இறுக்கமாகவே மோதிருக்கு, இறுக்கமாகவே என்ன பண்ணியிருக்கு, எதிரொலிக்கப்பட்டிருக்கு. ஆனால் திசை மட்டும் என்ன செஞ்சிருக்கு, மாறியிருக்கு. எப்படி திசை மாறி இருக்கு, ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, குறிச்சிருக்கிறாங்க. இதில் பாருங்கள் மேல் நோக்கி இருக்கும், இதில் எப்படி இருக்கும்னா கீழ் நோக்கி இருக்கும். இதே இது அடுத்து என்ன பார்க்கணும்னா, அடர்வு குறைந்த ஊடகம் வந்து எடுத்துக்கிற போகிறோம். அடர்வு குறைந்த ஊடகத்தின் விளிம்பில் ஒளி அலைகளின் எதிரொலிப்பு. இப்போ மாற்றி எடுத்துக்கிற போகிறோம். முதல் என்ன சொன்னோம், காற்றுலேருந்து சுவருக்கு போகுதுன்னு சொன்னோம். காற்று வந்து அடர்வு குறைந்த ஊடகம், சுவர் வந்து அடர்வு மிகுந்த ஊடகம். அப்போ எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ திடப்பொருளிலிருந்து ஒளி வந்து எங்கே போகுது அப்படின்னா காற்றுக்கு போகுது. அப்போ திடப்பொருள்னது அடர்வு மிகுந்த ஊடகம், காற்றுனது அடர்வு குறைந்த ஊடகம். இப்போ ஒளி எங்கேருந்து எங்கே போகுது, அடர்வு மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்துக்கு போகுது. அப்போ திடப்பொருளிலிருந்து இறுக்கங்கள் காற்று ஊடகத்தின் விளிம்பை அடைகின்றன. ஏன்னா ரெண்டாம் ஊடகம் என்ன ஊடகம், காற்று ஊடகம். இந்த காற்று ஊடகத்தோட விளிம்பை வந்து அடையும். காற்று ஊடகத்தில் காற்று ஊடகத்தின் பரப்பில் விசை எஃப்ஐ செலுத்துகிறது. அப்போ அந்த இறுக்கம் போய் எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி, இறுக்கம் போய் மோதும் போது எதை ஏற்படுத்தும், விசையை ஏற்படுத்தும். அதே மாதிரி இப்போ என்ன செய்யுது, ஒரு விசையை ஏற்படுத்து. எவ்வளோ விசை ஏற்படுத்துது, எஃப் என்ற விசையை ஏற்படுத்துகிறது. சரி, இப்போ உருக்குலைவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், கொண்டு வர போகிறோம். உருக்குலைவு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மாற்றம், அது பேர் தான் என்னது உருக்குலைவு அப்படிங்கிறது. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம், ஒரு மெட்டல் பாத்திரம், ஒரு ஒரு அலுமினிய பாத்திரம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த அலுமினிய பாத்திரத்தை வந்து என்ன செய்யறேன்னா ஒரு கல்லில் போய் ஓங்கி அடிக்கிறார். அடித்ததுக்கப்புறம் இந்த அலுமினிய பாத்திரத்தை பார்த்தா என்ன இருக்கும், அது வந்து நெளிஞ்சு போயிருக்கும். அதுக்கு பேர் என்னது உருக்குலைவு. நெளிஞ்சு போகிறதா உருக்குலைவு. என்னோடய உருவம் என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. இதே அலுமினிய பாத்திரத்தை என்ன செய்யறேன்னா காற்றுல அப்படியே வீசுற, சும்மா கையில் வச்சுக்கிட்டே இப்படி அசைக்கும் போது அப்போ அந்த அலுமினிய பாத்திரத்து மேலே, அலுமினிய பாத்திரத்தை எது மேலே மோத வைக்கிற, காற்று ஊடகத்து மேலே மோத வைக்கிற. மோத வச்சுட்டு இப்போ அலுமினிய பாத்திரத்தை எடுத்து பார்க்குற, அலுமினிய பாத்திரம் நெளிஞ்சிருக்குமா, இல்லை. ரெண்டுலேயுமே என்ன பண்ணோம், முதல்ல வந்து ஒரு ஒரு திண்மப்பொருளில் ஒரு சுவத்தில் போய் ஓங்கி அடிக்கும் போது பாத்திரம் என்ன செஞ்சிருச்சு, நெளிஞ்சிருச்சு. இதே காற்று ஊடகத்தில் வந்து வேகமாக கையை வீசுகிற, ஆனால் அலுமினிய பாத்திரத்துக்கு என்ன ஒன்றும் ஆகலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, திண்ம ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உருக்குலை வந்து அதிகமாக இருக்கும். அதாவது அடர்வு அதிகமான ஊடகத்தில் வந்து எது அதிகமாக இருக்கும், அடர்த்தி வந்து உருக்குலை வந்து அதிகமாக இருக்கும். அடர்வு குறைந்த ஊடகத்தில் வந்து உருக்குலை வந்து குறைவாக இருக்கும். இப்போ கல் சொன்னோம், இதே தண்ணியில் அந்த அலுமினிய பாத்திரத்தை போடுங்க, என்ன அதை நெளியாது. என்ன காரணம், அந்த கல்லக்காட்டிலையும் நீரினுடைய அடர்த்தி வந்து எப்படி இருக்குது, குறைவாக இருக்கா தான் காரணம். சரி, அப்போ இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அடர்த்தி அதிகமாக இருந்தால் உருக்குலைவு அதிகமாக இருக்கும், அடர்த்தி குறைவாக இருந்தால் உருக்குலைவு வந்து குறைவாக இருக்கும். அப்போ காற்று வந்து
அடர்வு குறைந்த ஊடகம். அதனால் அதனுடைய உருக்குலைக்கும் பண்பு குறைவு, அது எந்த விதமான மாற்றத்தையும் என்ன செய்யாதுன்னா ஏற்படுத்தாது. உருக்குலைவினா என்ன சொல்லியிருக்க, மாற்றம். அதனால் என்ன ஏற்படாது, மாற்றம் வந்து ஏற்படாது. எனவே இரண்டு ஊடகங்களையும் பிரிக்கும் பரப்பு பின்னோக்கி தள்ளப்படுவதால் தளர்ச்சி அலைகள் உருவாகிறது. இப்போ இது பார்த்திங்கன்னா இது உருக்குலைவு, இங்கே சுவர் வந்து எப்படி இருக்குது, இது திண்மம், இது வந்து இருக்க வந்து இங்கே போகுது. இங்கே என்ன அது, இது வந்து இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா எந்த ஊடகம் இதில் போய் படப்போகுது, திண்மத்திலிருந்து எதில் போய் படுது, காற்றில் போய் படுது. காற்று வந்து அடர்த்தி குறைவான ஊடகம் அப்படிங்கிறான்னா அந்த காற்று வந்து என்னென்னா பின்னோக்கி என்ன செய்யணும்னா நகரும். பின்னோக்கி நகரும் போது அலைகள் என்ன செய்யும்னா அந்த இறுக்கமாக போனது விரிவடைவு எதாக மாறினா தளர்ச்சியாக மாறும். காற்று ஊடகம் பின்னோக்கி நகரும் போது என்னது அப்படின்னா இறுக்கமாக இருந்தது எப்படி மாறிடுது, தளர்ச்சியாக மாறுது. அப்போ தளர்ச்சி அப்போ என்னது அப்படின்னா இதில் பட்டு எதிரொலிக்கும் போது இறுக்கமாக மோதின அலைகள் வந்து இப்போ எதாக மாறுதுன்னா தளர்ச்சியாக மாறுது. திரும்ப சொல்கிறேன், இந்த அலைகள் போய் காற்றில் மோதும்போது காற்று குறுக்கலை போகும்போது குறைவாக இருக்கும். ரெண்டாவது காற்று முழுக்கள்னா அப்படி தள்ளி போயிடும், பின்னோக்கி தள்ளப்படும். அப்போ பின்னோக்கி தள்ளப்படும் போது என்னம்னா இருக்கமாக இருந்த அலைகள் போகிற என்னாகும் அப்படின்னா விரிவடைஞ்சு என்னன்னா தளர்ச்சியாக வந்து மாறிடும். இப்போ வந்து நம்ம பக்கத்தில் உன் பக்கத்தில் வந்து ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், நீ என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற, ரெண்டு பேருக்கு நல்ல நெருக்கமாக இருக்கும். நீ உட்காந்தானே தள்ளி உட்காந்தேன்னு வச்சுக்கேன், அப்போ உங்கள் ரெண்டு பேரும் நல்ல நான் கேப் வந்து அதிகமாகும். அப்போ ரெண்டு பேரும் நெருக்கி நெருக்கி உட்காந்தீங்கன்னா எதுக்கு சமம், இருக்கத்துக்கு சமம். ரெண்டு அவன் தள்ளி உட்காந்து உங்கள் ரெண்டு பேருக்கு நல்ல கேப் இருந்துச்சுன்னு என்ன அர்த்தம், தளர்ச்சின்னு அர்த்தம். அதனால் காற்று ஊடகத்தில் போய் மோதும்போது காற்று முழுக்கர்கள் என்ன செய்யுது, நகருது. நகர்றதுனால என்னாகும்னா இறுக்கமான அலைகள் கேப் அதிகமாக எதாக மாறினா தளர்ச்சியாக வந்து மாறிடும். அதனால் இப்போ என்ன ஆகும்னா தளர்ச்சி அலைகள் வந்து உருவாகும். எனவே எதிரொலிக்கப்பட்ட பின்பு தளர்ச்சிகளாக பரவுகிறது. இது என்ன சொல்கிறோம், இங்கே வந்து எதிலப்பட்டிருக்கு, இறுக்கமாக வந்தது எதா போகுதுன்னா தளர்ச்சியாக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே இறுக்கமாக வந்த அலைகள் இறுக்கமாகவே எதிரொலிக்கப்படுகிறது. இந்த அடர்வு குறைந்த ஊடகத்தில் வந்து இறுக்கமாக வந்த அலைகள் எதா பரவுனா தளர்ச்சியாக பரவும். தேங்க்யூ.